Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல ரஷ்யா உக்ரைன் வாரானது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 48வது நாளா தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில உக்ரைன்ல இருந்து ரஷ்யா படைகள் ஆல்மோஸ்ட் மெல்ல மெல்ல வெளியேறிட்டாங்கன்னே சொல்லலாம். வெளியேறி வந்து இவங்க கிழக்கு உக்ரைன்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தியும், பிளஸ் வந்து ரஷ்யாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் நேட்டோ படைகள் வந்து எப்போவுமே பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேட்டோவோட தலைவர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ப்ளஸ் மூணாவதாக ரொம்ப முக்கியமாக ஜோ பைடன் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக பேசியிருக்காங்க. அந்த பேச்சில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுவரைக்கும் நடந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு நிறைய லாசஸ் நடந்திருக்கு. அதாவது அவங்களோட நிறைய கட்டடங்கள், அவங்களோட நிறைய அணுகுகள், நிறைய அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இழப்புகள் நேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் விட்டு ஒரு 40 லட்சம் மக்கள் வந்து அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டை விட்டு வெளியேறி அவங்க பாதுகாப்பு குழிகளில் பதுங்கு குழியில் தங்கியிருக்காங்க. இந்த நிலைமையில் என்ன ஆச்சுன்னா, ரெண்டாவது கிட்ட பேச்சுவார்த்தை துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஓரளவு முடிவுகள் எட்டப்பட்டு ரஷ்ய படைகள் வந்து உக்ரைன்லேருந்து படிப்படியாக வெளியேறிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்த ரஷ்ய படைகள் முழுவதுமாக அதாவது உக்ரைனை விட்டு வெளியேறாது. அவங்க உக்ரைனோட கிழக்கு பகுதிகள் டான்பாஸ்கோ பகுதியில் இருக்கிற லொஹான்ஸ், டுகுனஸ், மேரிபோல் அந்த சிட்டிஸ்லாம், கார்கிவ் இந்த பகுதியிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் கிழக்கு உக்ரைனில் மட்டும் 8 கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யாவோட இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறதா செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாக இருக்கு. இவங்க எந்த நேரத்தில் வேணாலும் அதிபயங்கரமாக உக்ரைனை தாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து உக்ரைன் வந்து ரஷ்ய இராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தயாராகி வந்தாலும் இந்த தடவை வந்து ரஷ்யா கண்டிப்பாக பயங்கர உஷாராக தான் வருவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனை ஜஸ்ட் 2 நாளில் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தவங்க 48 நாட்கள் ஆகியும் அவங்கள கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ண முடியல. இந்த நிலையில் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்குறக்கு அவங்க ரெடியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மக்கள் வந்து அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறது நல்லது அப்படின்னும், அந்த பகுதியில் இருக்கிறவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான தாக்குதல்கள் இன்னும் சில நாட்களில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத போக போக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரஷ்யாவோட பிளான் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போதைக்கு ரஷ்யா வந்து கம்ப்ளீட் உக்ரைனை பிடிக்கிறதை விட்டுட்டு கிழக்கு உக்ரைனை மட்டும் அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து இப்போது நேட்டோ நாடுக்கு கூட உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கைக்காக தான் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல் ஃப்யூச்சர்லையும் மற்ற கண்ட்ரிஸை பிடிக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிறதுனால யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் யூரோப் கண்ட்ரிஸையும் இது மாதிரி தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்டிங் இருக்கிறனால நேட்டோ படைகள் வந்து ரஷ்யாவை சுற்றி இனிமேல் வந்து எப்போவுமே பாதுகாப்புக்கு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நேட்டோவோட தலைவர் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதை பற்றி நேட்டோவோட உச்சி மாநாடு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஸ்பெயினில் நடக்குது. அந்த சமயத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யா விவகாரம் மற்றும் ரஷ்யா ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு மிக்க முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வாரினால பார்த்திங்கன்னா ரஷ்யா மேலே அமெரிக்கா வந்து பயங்கரமான பொருளாதார தடைகள் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து ஆயில் அண்ட் கேஸஸ் எதுவுமே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்தாங்க. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு நிறைய கச்சா எண்ணெய் வந்து தேக்கமடைய ஆரம்பிச்சிச்சு. இதனால் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை இந்தியாவும் பயன்படுத்தி கொண்டது. ஸோ இதனால் அமெரிக்கா வந்து கடும் கோபத்துக்கு உள்ளாதது, பயங்கரமாக இந்தியாவை ப்ரெஷர் பண்ணாங்க. இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து எப்போ போல் வாங்குற அளவுக்கு மட்டும் வாங்கலாம், அதுக்கு அதிகமான க்ரூட் ஆயில் வந்து கச்சா எண்ணெய் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, அதுக்கு அதிகமான பொருளாதார நெருக்கம் அல்லது இராணுவ நீதியிலான ஒரு நெருக்கம் எதுவும் காட்டக்கூடாது. ஏற்கனவே வந்து
ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொட்டுறதுனால எல்லா நாடும் வந்து அமெரிக்கா இந்தியா கூட ஒரு நட்புறவான நாடுகளாக இருக்கிறனால அவங்களால் அதிகப்படியான இணக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து அதுக்காக அமெரிக்காவோட துணை பாதுகாப்பு செயலர் தலீப் சிங் அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு இதை பற்றி பேசி அவர் வந்து என்ன ஒரு கொளுத்தி போட்டு போனார், இனிமேல் வந்து சப்போஸ் இந்தியா அண்ட் சைனா வார் வந்ததுன்னா கண்டிப்பாக ரஷ்யா சீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ அவங்ககிட்ட பயங்கரமான நீங்கள் உறவில் நெருக்கத்தில் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். இருந்தாலும் இதையெல்லாம் இந்தியா வந்து காதில் வாங்கிக்கிற மாதிரியே இல்லை, அவங்க இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணுறதா இல்லை. இந்த நிலைமையில தான் ஜோ பைடன் அண்ட் மோடி மீட்டிங் வீடியோ கான்ஃபரன்ஸிங் வழியாக நடந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா மெயினாக பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் விவகாரம் பற்றி பேசியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் விவகாரம் பேசி அதாவது பேச்சுவார்த்தை மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்து புதின் அவர்கள்கிட்டவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்டும் பல முறை வந்து ஃபோனில் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ சுமூகமாக முடிவுக்கு வரணும்னா ஜெலன்ஸ்கி அவர்களும் புதின் அவர் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறதா ஜோ பைடன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா உக்ரைனுக்கு மருத்துவ உதவிகள் நிவாரணப் பொருட்கள் வந்து நிறையா அனுப்பி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்தோ பசிபிக் பாதுகாப்பு பற்றியும் நிறையா பேசியிருக்காங்க, அதை பற்றி என்ன ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் நாடுகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணினதுக்காக அவங்களோட தேங்க்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் இது பெரிய எந்த தாக்கங்களும் இல்லாமல் ஒரு இந்தியா அண்ட் அமெரிக்கா உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இன்னொரு கட்டம் பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது இனி அடுத்த கட்டத்தில் தாண்டி எப்படி போய் இன்னும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துமோ, அங்கே இருக்கிற மக்கள் ஏற்கனவே கடும் அவதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை துன்பங்களை சந்திக்க போகுதோ அப்படிங்கிறத பயம் எல்லாருக்குமே இருக்குது. இந்த வார் வந்து சுமூகமான முறையில் முடியணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.